அதோ அந்த கலங்கரை விளக்கத்தின் உச்சி மண்டபத்தில் தீ மூட்டியாகிவிட்டது. தீ ஜுவாலை விட்டு எரிகிறது. இனி இரவெல்லாம் அந்த ஜோதி எரிந்து கொண்டிருக்கும் என்றுதான் கோடியக்கரையில் உள்ள கலங்கரை விளக்கத்தை பொன்னியின் செல்வன் நாவலில் கல்கி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இந்த நாவலில் சுந்தர சோழர் மன்னராக முடிசூடிய பிறகு ஒரு காலத்தில் தன்னுடைய காதலியாக இருந்த மந்தாகினி தேவியை தேடி கோடியக்கரைக்கு வருகிறார். ஆனால் ஒரு அமாவாசை தினத்தன்று கோடியக்கரை கலங்கரை விளக்கத்தை கடல் நீர் சூழ்ந்திருந்த போது அந்த கலங்கரை விளக்கத்தின் மீது ஏறி கடலில் குதித்து மந்தாகினி தேவி உயிரிழந்து விட்டதாக அவரிடம் சொல்லப்படுகிறது. பொன்னியின் செல்வன் நாவலிலும் சுந்தர சோழரின் வாழ்க்கையிலும் முக்கிய இடம்பெற்ற இந்த கலங்கரை விளக்கத்தை இப்போது காண்பது எளிதான காரியமல்ல. நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரையில் அமைந்துள்ள வன உயிரின சரணாலயத்தின் உட்பகுதியில் சில கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து கடற்கரையை நெருங்கினால் இந்த பிரசித்தி பெற்ற கலங்கரை விளக்கத்தின் அடிபாகத்தை மட்டும் தற்போது நாம் காண முடியும். தற்போது சிதிலமடைந்த நிலையில் காணப்படும் இந்த கலங்கரை விளக்கத்தை முதலாம் பராந்தக சோழன் கட்டியதாக கல்கி தன்னுடைய பொன்னியின் செல்வன் நாவலில் குறிப்பிடுகிறார். ஆனால் இந்த கலங்கரை விளக்கம் அதற்கு முன்பாகவே கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்கிறார்கள் வரலாற்று ஆய்வாளர்கள். பொன்னியின் செல்வன் நாவலை எழுதுவதற்கு முன்பாக கல்கி இந்த இடத்தை வந்து பார்த்தபோது அந்த கலங்கரை விளக்கத்தின் மூன்றில் இரண்டு பகுதி பாலடைந்த நிலையில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 1960களில் வீசிய புயலில் முற்றிலுமாக அந்த கலங்கரை விளக்கம் அழிந்து போய் அடிப்பகுதி மட்டும் தற்போது எஞ்சியுள்ளது. கலங்கரை விளக்கத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் எண்ணிக்கையில் மான்கள் தெரிவதை பற்றியும் குறிப்பிடுகிறார் கல்கி. இப்போதும் அந்த பகுதியில் பெரும் எண்ணிக்கையிலான மான்களை பார்க்க முடியும். அதனால் அந்த பகுதியே வன உயிரின சரணாலயமாகவும் மாற்றப்பட்டுள்ளது. இப்போது எஞ்சியுள்ள கலங்கரை விளக்கத்தின் சிதிலத்தை பார்க்க வனத்துறையின் அனுமதி பெற்று அவர்களுடைய வாகனத்தில் மட்டுமே செல்ல முடியும். செல்லும் வழியின் இருபுறமும் மான்களையும் பிற வன உயிர்களையும் பார்க்க முடியும். பொன்னியின் செல்வன் நாவலில் கோடியக்கரையில் இருந்து இடம்பெறும் இன்னொரு முக்கியமான தலம் அங்குள்ள குழகர் கோவில். கதை நடக்கும் காலகட்டத்தில் ஒரு காட்டின் நடுவில் இந்த கோவில் அமைந்திருந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது அந்த கோவில் ஒரு சாலையின் ஓரமாக இருந்தாலும் சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கூட அந்த பகுதி நிச்சயம் காடாக இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ளலாம். இந்த கோவிலின் மூலவர் குலகேஸ்வரர். இந்த கோவிலை பற்றி 8ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருப்பதால் குறைந்தது 1200 ஆண்டுகள் பழைய கோவிலாக இது கருதப்படுகிறது. நாவலின் நாயகிகளில் ஒருவரான பூங்குழலி இந்த கோவிலுக்கு அடிக்கடி வருவதாக நாவலில் கூறப்படுகிறது. பூங்குழலி முதல் முதலில் அறிமுகமாகும் போது கோவில் பிரகாரத்தின் மதில் சுவர் மேல் ஏறி நந்தியின் சிலை மீது சாய்ந்து கொள்வதைப் போல வர்ணிப்பார் கல்கி. இந்த கோவிலின் மதிலை இப்போது பார்த்தாலும் பூங்குழலியைப் போல எளிதில் ஏறக்கூடியதாகத்தான் இருக்கிறது. சுமார் 7ஆம் நூற்றாண்டு வாக்கில் செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் பிறகு பிற்கால சோழர்கள், பாண்டியர்கள், விஜயநகர நாயக்கர்கள் ஆகியோரால் மேம்படுத்தப்பட்டது. நாகப்பட்டினத்தில் இருந்து கோடியக்கரை செல்லும் வழியில் கோடியக்காடு பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த பழமையான குலகேஸ்வரர் கோவில்.